மயில்சாமி அண்ணனுக்கு மறைவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. திரையுலகம் மட்டுமில்லை, அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர், எல்லாம் தாண்டி ஒரு மிக மிக ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனசு கொண்டவர். அவரோட நிறைய பணியாற்றியிருக்கிறேன். வந்து ரொம்ப எப்பவுமே எல்லாரோடையுமே ஒரு பாசமாக பழகுவார். போது ஒரு குடும்பத்தோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் பழகுவார், பேசுவார். என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருப்பார். ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை தொலைபேசியில் அடிச்சிருவார். அவர் கேட்குற விஷயம் கூட அவருக்கோட சொந்த இதுக்காகவோ, அவர் சுய இதுக்காகவோ எதுக்குமே கேட்டதில்லை. அவர் குடும்பத்துக்காகவோ எப்போவுமே ஒரு பொது நலனோட பேசக்கூடியவர். பொது நலன் சார்ந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவார். அவர்கிட்ட நல்ல மனிதர், மிகப்பெரிய ஒரு இழப்பு. எங்களுடைய குடும்பத்தின் மீதும், கலைஞர் மீதும், தலைவர் அவர்கள் மீதும், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக பழகக்கூடியவர். எந்த கட்சி சார்பெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல அன்பை செலுத்தக்கூடியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தந்திருக்கிறது. அவருடைய எழுந்து வாழும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும், தமிழ் திரையுலகம் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறேன். மனிதன் படம் கிடையாது, பொதுவாக எம்என்எஸ் தங்கம் படம் நடித்தார். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நெஞ்சுக்கு நீதி படத்தில் என் கூட கூடயே இருந்தார். ஒரு 50 நாள் படப்பிடிப்புனா 40 நாள் என் கூட இருந்தார். ஒரு அண்ணன் மாதிரி தான், ரொம்ப பாசமாக இருப்பார். அது தவிர படங்களை நடிக்கும் போது தவிர எப்போ பார்த்தாலும் ஒரு 10 வாட்டிக்கு ஒரு முறை தொலைபேசி அழைச்சி ஏதாவது பேசுவார். அவங்க கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு கேட்பார். ஏதாவது ஒரு உதவினா, வேற யாருக்காவது உதவி செய்யணும்னா என்கிட்ட சொல்லுவார். எப்பவுமே அவர் அவருடைய சொந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு எதுனாலும் அதை வந்து ஒரு கோரிக்கையை வைப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர், ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. மயில்சாமி அவர்களை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். மயில்சாமி பொறுத்தவரை 57 வயதில் இறந்தது என்பது ஒரு திருஷ்டம். தமிழ் திரையுலகிற்கு மட்டுமல்ல, ஏறக்குறைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அவர் திரைப்படத்திலே தோன்றும்போது அவருடைய வசனங்கள் எல்லாம், அவருடைய அந்த பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நடிப்பு உண்மையிலே வந்து ஒரு நகைச்சுவை, ஒரு சிரிக்கக்கூடிய வகையிலே எல்லோரையும் சிரிக்க வைத்து இன்றைக்கு தமிழ் திரையுலகத்து மூலமாக ஒரு நகைச்சுவை நடிகராக வலம் வந்து எல்லோரையும் சிரிக்க வைத்தாலும் கூட இன்றைக்கு நாம் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் மனம் வருந்துகின்ற வகையிலே ஒரு துயரச் செய்தி இன்றைக்கு நம்முடைய அருமை சோதர் மயில்சாமி அவர்கள் நம்மிடத்திலே இல்லை. மயில்சாமி பற்றி நான் பழகிய வரையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இலகிய மனம் மட்டுமல்ல, நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர், இதயது டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும், அதே போன்று நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீதும் பற்றும் பாசமும் கொண்டவர். எப்போது பேசினாலும் சரி, நம்முடைய புரட்சித் தலைவருடைய புகழையும் அதே போன்று அம்மாவுடைய புகழையும் எப்போதுமே பேசி கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு மாறாத பக்தியும் அன்பும் நம்முடைய புரட்சித் தலைவர் மீதும், புரட்சித் தலைவி அம்மா மீதும் கொண்டவர். 57 வயதில் வந்து இந்த மரணம் ஏற்பட்டிருக்கக்கூடாது. ஏறக்குறைய 125 காலம் அவர் இருந்திருந்தால் இன்னும் தமிழ் திரையுலகத்திற்கு நல்ல அளவிற்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து சிரித்து மகிழக்கூடிய அளவிற்கு நல்ல அந்த நடிப்பு தன்மையெல்லாம் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, திரையுலகம் இன்றைக்கு இழந்து விட்டது என்று தான் நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். யாரெல்லாம் திசை திருப்பணம் நினைச்சாங்களோ அவங்களையெல்லாம் அவர் வந்து ஒதுக்கிட்டு, இந்த ஜல்லிக்கட்டு எதுக்காக நடக்குது, யார் அதை தடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எழுதி சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். தான் ஒரு பெரிய நடிகர், மக்களால் கொண்டாடப்படக்கூடியவர் அப்படிங்கிற எந்த விதமான தலைக்கணமும் இல்லாமல் எளிமையாக அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி அன்றைக்கு வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு சரியான வழியிலே செல்வதற்குரிய பங்களிப்பை செய்தவர். அதுக்கு பின்னாடி நான் சிறை சென்ற பிறகு, சிறையிலிருந்து வந்த பிறகு முதல் பொதுக்கூட்டத்தில் மேடையில் ஏறி எங்களை வாழ்த்து தெரிவித்தவர். அன்றைக்கு பலர் வந்து கைதானதற்கு பின்னாடி ஒரு நேரடியாக பேசுவதற்கு தயக்கம் கொண்டிருந்த சமயத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல்
அவர் வந்து தனது ஆதரவை வெளிப்படுத்தியவர். பல்வேறு போராட்டங்களை, குறிப்பாக ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுதெல்லாம் மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய பொழுது அச்சமின்றி தனது கருத்தை வெளிப்படுத்தியவர். தான் ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட அந்த கட்சி தவறான நிலைப்பாடுகள் எடுக்கும் பொழுது துணிந்து எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய துணிச்சல்காரர், மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞன், மாபெரும் கலைஞன், மனிதநேயமிக்க ஒருவரை நாம் இழந்திருக்கின்றோம். இது ஈடு செய்ய முடியாத இழப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். அவருக்கு எங்களது புகழ் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நூற்றுக்கணக்கான படங்களிலே நடித்து, குறிப்பாக நகைச்சுவை வேடங்களிலே நடித்து தமிழக மக்களிடம் சினிமா துறையிலே தனக்கென்று ஒரு தனி பெயரை எடுத்த திரு மயில்சாமி அவர்களது மறைவு திரைத்துறையினருக்கே மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக அவர்கள் மிக சிறப்பாக நடித்து கொண்டிருந்த காலத்திலே அவருடைய திடீர் மறைவு என்பது மிகுந்த அதிர்ச்சிக்குரிய செய்தியாக வந்திருக்கிறது. மேலும் கொரோனா காலங்களிலே அவர் செய்த மிக நல்ல மனிதநேய பணிகளை இன்றும் சென்னை மக்கள் அவரை நினைத்து கொள்ளக்கூடிய வகையிலே, நடிப்பிற்கு பிறகு அவருடைய மனிதநேய செயல்பாட்டின் அடிப்படையில் அவர் அனைவராலும் மதிக்கக்கூடியவராக செயல்பட்டவர் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர்களை இழந்து வாடும் அவர்களது குடும்பத்தார், திரைத்துறையினருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் திரு மயில்சாமி அவர்கள் இன்று நம்மை எல்லாம் விட்டு பிரிந்திருக்கிறார். திரைப்படத்துறையில் தன்னுடைய திறமையால், ஆற்றலால் தனக்கென ஒரு ரசிகப் பெருமக்களை ஈர்த்தவர். பல குரலிலே பேசி தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பொறித்த நண்பர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீதும், இதையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீதும் அவர்கள் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு மிகுந்த விசுவாசம் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய நெருங்கிய நண்பர். அவரை இழந்து வாடுகின்ற திரையுலக நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர், தனது 18-19 வயதில் திரைத்துறைக்குள்ளே நுழைந்து பல்வேறு உயரிய நடிகர்களோடெல்லாம் இணைந்து நடித்து மக்களுடைய மனதை மிகவும் கவர்ந்த காமெடி நடிகர் என்பதையெல்லாம் கடந்து மனித நேயத்தை மக்களிடத்தில் வளர்த்து நண்பர்களுக்கெல்லாம் நல்ல நட்பாக, குறிப்பாக நாங்கள் வாழ்கிற இந்த பகுதியில், சாலிகிராமம் பகுதியில் சொல்லத்தக்க மனிதர்களில் ஒருவராக அன்பு சகோதரர் மயில்சாமி அவர்கள் எல்லோரிடத்திலும் பாராமுகம் பாராமல் அன்பு காட்டி வந்தார்கள். அவருடைய மறைவு செய்வது என்பது மிகவும் மிக அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. 57 வயதில் அவர் இந்த உலகை விட்டு சென்றிருக்கிறார். மிகவும் கண்ணியமாக பேசக்கூடியவர், எல்லோரிடத்திலும் முறையாக பழகக்கூடியவர், நட்பை பாதுகாக்கக்கூடியவர். அந்த வகையில் அவரை இழந்து வாடுகிற அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர், மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவருடைய சார்பிலும், கழகத்தின் சார்பிலும், எனது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.